இன்னைக்கு பிக் பாஸ் ஷோவோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் ஓபன் நாமினேஷன் நடக்குது. ஓபன் நாமினேஷன் அப்படின்னு சொன்ன உடனேயே பாலா, நான் இந்த நாமினேஷனுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், ரொம்ப நாளா வெயிட் பண்ணது மாதிரியே நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரியோவை நாமினேட் பண்ணாரு. ரியோவை எதுக்காக அவரை நாமினேட் பண்ணாருன்னா, ரியோ பாலாவுக்கு முன்னாடி நாமினேட் பண்ணதுனால ரிவெஞ்ச் எடுக்கிற விதமா தான் பாலா ரியோவை நாமினேட் பண்றாரு. ரியோ என்ன காரணத்துக்காக பாலாவை நாமினேட் பண்ணாருன்னா, பாலா மத்தவங்கள மாறவே வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பாரு, ஆனா அவரு இப்போ மாறிட்டாரு அப்படிங்கிற காரணத்துக்காக அவரை நாமினேட் பண்றேன் அப்படின்னு நாமினேட் பண்ணிருக்காரு. சோ இன்னைக்கு எபிசோட்ல சிறப்பான சம்பவங்கள் நிறைய நடக்க இருக்கு. அர்ச்சனா ஆரிய நாமினேட் பண்றாங்க, ஆரி ரியோவை நாமினேட் பண்றாரு, அதே மாதிரி அனிதாவும் ரியோவை நாமினேட் பண்றாங்க. சோ எப்படியாவது ஸ்ட்ராங் பிளேயரான ரியோவை வெளியே அனுப்பிட்டா நமக்கு ட்ராஃபி வின் பண்றது ஈஸி அப்படிங்கிற காரணத்துல தான் அனிதா ஆரியெல்லாம் ரியோவை டார்கெட் பண்ற மாதிரி தெரியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடை வெயிட் பண்ணி பார்க்கும்போது தான் என்ன ஆக்சுவலாக நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரி, நீங்க சொல்லுங்க, இந்த வாரம் யார் யாரெல்லாம் எவிக்ஷன் லிஸ்ட்ல வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அனைத்து வரைக்கும் சினி உலகம் ஃபேமிலியில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எங்க வீட்டு பொண்ணு மாதிரியே தான் நான் நினைச்சேன். எனக்கு நேற்று பேதி கூட ஆயிடுச்சு. எனக்கு நேற்று அந்த பொண்ணுடைய இதை கேட்ட உடனே அவங்க வரமாட்டேங்கிறாங்க. அவங்க எதனால வரலன்னு தெரில. அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க. விஜயா சித்ரா அண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.